பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சசிகலா ஆதரவாளர் மதிப்பிற்குரிய தேனி கர்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பேரலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? ஆ, நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன் தம்பி. சார், கடந்த சில நாட்களாக பார்த்தா இவ்வளவு நாட்கள் ரொம்ப இணக்கமாக இருந்து வந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில சிறிய விரிசல் ஏற்பட்டுள்ளது போல ஒரு தொனி இருக்கு. அதிமுக தலைவர்களை வந்து பாஜக தலைவர்கள் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதற்கான முதல் துவக்க புள்ளி பொன்னையன் அவர்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. பிஜேபி தமிழகத்தில் வளர்வது என்பது அதிமுகவுக்கு ஆபத்தானது, அவர்களை தமிழக மக்களிடையே அதிமுக ஐடி விங் வந்து அம்பலப்படுத்தணும்னு இவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிஜேபி தரப்பிலிருந்தும் எதிர்வினைகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து மோதல்களால அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இடையே பிளவு வரும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, முதல்ல அதிமுகவுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் முன்னாடி இருந்த பிரச்சனை தான் சார். மோடி அவர்களுக்காகவும் அமித்ஷா அவர்களுக்காகவும் தான் அந்த எடப்பாடி ஓபிஎஸ் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு கேட்டு காதல வாங்குது வாங்குது மாதிரி வாங்காத மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருக்கிற போத எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது, ஓபிஎஸ் துணை முதலமைச்சரா இருக்கிற போது, அதிமுக ஆட்சி காலகட்டத்துல இந்த குருமூர்த்தி ஒரு ஒரு துக்ளக் பத்திரிகை குருமூர்த்தி ஒரு அவருடைய ஒரு மேடையில பேசுறாரு, எடப்பாடியும் ஓபிஎஸ் ஆண்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை எதிர்த்து கேள்வி கேட்க துப்புள்ளாதவங்க தான் எடப்பாடி ஓபிஎஸ். அதுக்கு அடுத்தபடியா பாருங்க, தமிழகத்துல நாங்க தான் எதிர்கட்சி, திமுகவுக்கு வேலையில திமுக பாஜக நாங்க ரெண்டு பேரும் தான் எதிர்கட்சி அப்படின்னு தொடர்ச்சி அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கும் எதிர்த்து ஏப்பா அப்படி சொல்றேன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு ஒரு அந்த தெம்பு இல்ல. சட்ட தமிழக சட்டமன்றத்துக்குள்ள பாருங்க, அதிமுகவுடைய தொண்டர்கள் வீதி வீதியா ஓட்டு கேட்டு, தாமரச்சந்திரத்துக்கு ஓட்டு கேட்டு நாலு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க பாஜகவுக்கு. அந்த பாஜக உறுப்பினர் சொல்றாரு, நயனார் நாகேந்திரன் சொல்றாரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நெஞ்சில தெம்பு இல்ல, திறான் இல்ல, முதுகெலும்பு இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்க துப்புல்ல. அப்ப இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், இப்போ பொன்னையன் அவர்கள் தெரிவிச்சிருந்த கருத்துக்களுக்கு பாஜகவிலிருந்து சில எதிர்கருத்துக்கள் வந்து வந்துச்சு. இதற்கு முன்னெல்லாம் இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாஜக சப்போர்ட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஆண்மையற்றவர்கள் அல்லது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு விமர்சிச்ச அப்போ கூட அதிமுக தரப்புலேருந்து எந்த எதிர்வினையும் வரல. இப்போ இப்படி இருந்தவங்க தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டப்பேரவையிலயோ அல்லது பொதுவெளியிலயோ ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி எங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ பிஜேபி வந்து தன்னுடைய கூட்டணியிலிருந்து ஏடிஎம்கே கலட்டி விட முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? அது அந்த ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, கட்சியில அதிமுகவில இருக்க தொண்டர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் பாஜக கூட்டணி தேவையில்லை, பாமக கூட்டணி தேவையில்லை. இதுதான் நான் ஒரே ஒரு கோரிக்கையா இருக்கேன். அம்மா வந்து இனி என் வாழ்நாள் முழுதும் அடுத்து நான் என்னோட இறப்பு நான் இறந்தாலும் அடுத்து அதிமுக நிலைக்கும் வரைக்கும் பாஜகவோடும் பாமக கூட்டணி வைக்கமானும் முறி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால அம்மாவுடைய அந்த லட்சியத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? அவன் அம்மா இறந்த பிறகும் சின்னம்மா சிறுக்கி போன பிறகு பாஜக இழுத்து உள்ள போட்டுக்கிட்டாங்க, பாமக தூக்கி இழுத்து போட்டு உள்ள போட்டாங்க. அதிமுக எம்எல்ஏகள் ஓட்டு போட்டு பாமக நிறுவன தலைவர் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு இப்ப தலைவர் ஆயிட்டாரு. அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி எம்பி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வெறுவாயில் இவங்க சொல்றத பெருசா ஒண்ணு எடுத்துக்கிற முடியாது, ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணுமே ஊடகங்கள் கேக்குதே அப்படின்னு பேசுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பாஜக வன்மையா உங்களை கண்டிக்குது, உங்களை மதிக்கல, நாங்க இல்லாட்டி அதிமுக கிடையாதுன்னு சொல்றாங்க, ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்றாங்க. இந்த கூட்டணி என்ன வேண்டியது கிடக்குன்னு கேக்குறேன் நான் எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு. உங்களுக்கு தெம்பு இல்லையா தனிச்சுன்னு நிக்க? இல்ல அதிமுக ஒட்டுமொத்த தொண்டர்கள் எங்கிட்டதான் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, மாரதட்டிக்கு சொல்றீங்களே, இந்த போன எலெக்ஷன்ல ஜீரோ ஆகி போனீங்க. எப்படி ரெட்டை லட்சம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல கேவலப்பட்டு போச்சு? அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்க வெற்றி தோல்வி அது வேற கணக்கு, தொண்டர்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்ன மையத்துக்கு உங்களுக்கு கூட்டணி தேவை? உங்களுக்கு மதிக்காத ஒரு இயக்கம் உங்களுக்கு தேவையா? உங்க பேச்சு கேட்காத ஒரு இயக்கம் தேவையா? சார், இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, பிஜேபியால ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு யூஸும் கிடையாது, அந்த கட்சியை அந்த கூட்டணியிலிருந்து பிஜேபியை வெளியேற்றலாம்னு சொல்றீங்க.
அதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. அதுதானே இப்போ எடப்பாடி பேசுறதாகட்டும் செல்லூர்ராஜ் அவர்கள் பேசுறதாகட்டும் தெரியுது. பிஜேபி போராட்டங்களுக்கு ஆட்கள் அதிகமா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு செல்லூர்ராஜ் சொல்றாரு, காக்கை கூட்டங்கள் கூட தான் இறைய வீசுனா கூட்டமா வரும் அப்புறம் பறந்து போயிடும், அது போலதான் பிஜேபிக்கு வர கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டணியில இருந்து பிஜேபி வெளியே எடுக்க போறாங்கன்றது தானே நமக்கு தெரிய வர்றது. இல்ல அது ஒரு காலத்துல ஓபிஎஸ் சம்மதிக்கணும் இல்லைங்க, எடப்பாடி சம்மதிக்கணும் இல்ல. இந்த இப்ப உள்ள இந்த இயக்கம் எடப்பாடி கம்பெனி, நான் அப்படிதான் சொல்லுவேன், அதிமுகன்னு சொல்ல முடியாது, ஓபிஎஸ் எடப்பாடி கம்பெனிக்குள்ள எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் முதல்ல இவங்க ரெண்டு ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா? ஏன்னா ஆயிரத்தெட்டு சிக்கல்ல சிக்கி இருக்கிறாங்க, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோடு ஆயிரத்தெட்டு சிக்கல்ல இருக்கிறாங்க. ஆனா அடிப்படை உறுப்பினர் வந்து மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும், அதுதான் சொல்ல இரண்டாம் கட்ட தலைவர் வரைக்கும் முன்னாள் அமைச்சர் எல்லாருமே, இந்த இவங்களை தவிர இந்த இருவர் தவிர எல்லாருமே பிஜேபி வேணாம்னு தான் சொல்றாங்க, கூட்டணி தேவையில்லைன்னு சொல்றாங்க, சின்னம்மாவை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா மனதளவில் அதான் கேட்கிறாங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்த அளவுக்கு ஒற்றை தலைமை தவிர்த்து ரெட்ட தலைமை ஆகாது. அது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கடத்தபடியா புரட்சி தலைவி அம்மா, அதுக்கடுத்தபடியா புரட்சி தலைவி சின்னம்மா. ஏன்னா இவர்கள் கட்சியை வழிநடத்த முடியாதுன்னுதான் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முதல்ல இந்த கூட்டணியிலிருந்து விலகுவோம், முதல்ல அதுக்கடுத்தபடியா புரட்சி தலைவி சின்னம்மா கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரே பிளான்ல இருக்கிறாங்க. இது வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துடும். நல்லபடியா கட்சியை தன் கட்டுக்கு கொண்டு வருவாங்க புரட்சி தலைவி சின்னம்மா. ஓபிஎஸ் எடப்பாடி இணை நிலைப்பாடு எடுக்க, நீங்க இப்படி சொல்றீங்க, சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டுல கட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தினகரன் அவர் நடத்துகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து நிர்வாகிகளையே சசிகலா எங்க சுற்றுப்பயணம் போனாலும் அவங்கள வந்து மீட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதாக அரசியல் வெளியில ஒரு செய்தி இருக்கு. அப்போ தினகரன் கட்சியிலிருந்தே இந்த மாதிரியான ஒத்துழைப்பு கிடைக்காத போது சசிகலாவில எப்படி ஏடிஎம்கேக்குள்ள வந்து அதுவும் பொதுச் செயலாளர் பதவியை நோக்கி நகர முடியும்னு நீங்க நம்புறீங்க? இல்ல ஒரு விஷயம் அதுல அது தினகரன் கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. சின்னமா போற இடத்துக்கெல்லாம் அதிமுக இப்ப உள்ள எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை வரவேற்பு கொடுக்குறாங்க. அதுல ஒரு சில பேர் அமமுக தொண்டர்களும் போய் கொடியை பிடிச்சி நிக்கிற போது அங்க கூடுற தொண்டர்கள் அமமுகவை சேர்ந்தவங்க, இதே முன்னாள் அமைச்சர்களும் அரசியல் அந்த கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் சொல்ல போயிட்டான், எப்பா சின்னம்மாவை சந்திக்க தற்காலையும் போக வேண்டாம், அங்க யாரு வர்றாங்கன்னு முதல்ல அதை பாருங்க முதல்ல அப்படின்ற போதுதான் சின்னம்மாவை சந்திக்க யாரு வர்றாங்க, வரவேற்க யாரு வர்றாங்கன்னா இப்ப இருக்கிற அதிமுக எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனியில மிஞ்சி இருக்கிற அதிமுக தொண்டர்களும் நிர்வாகி தான் வராங்க. அதுக்குத்தான் வந்து தினகரன் அப்படி சொன்னார். இப்ப புரிஞ்சுக்கிருச்சு அவளுக்கு, இப்ப புரிஞ்சுக்கிருச்சு. இப்ப தினகரன் டீம் அங்க போகல, அப்ப வரவேற்கிறது போல யாரு எல்லாம் இப்ப பொறுப்புல இருக்கக்கூடிய இப்ப இந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட தொண்டர்களும் நிர்வாகி தான் பாக்குறாங்க. இப்ப புரிஞ்சிருச்சு, அதனாலதான் வந்து அவர் தற்காலிகமா அமமுக நிர்வாகிகள் போக வேண்டாம்னு சொல்றாரு. சரி, ஒருவேளை நாங்க வந்து கடந்த கால தவறுகளை செஞ்சிட்டோம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு இடத்துல குறிப்பிட்டாங்க, நான் கடந்த காலத்துல பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஒரு தவறை செஞ்சிட்டேன், இனி வரும் நாட்கள்ல அந்த மாதிரியான தவறை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு சிறுபான்மையின மக்களுக்கு வந்து உறுதி கொடுத்தாங்க ஒரு விழால. அதே போலவே இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் நாங்க இனிமே பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்தா ஏடிஎம்கேயோட கோர் ஓட் பேங்கா இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் ஆகட்டும் பட்டியலின மக்கள் ஆகட்டும் அதிமுகவுக்கு ஆதரவு தர போறாங்க, இதுல சசிகலாவுக்கு என்ன ரோல் இருக்கு, அவங்களை எதுக்காக நாங்க உள்ள ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இல்ல ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, கட்சி மூணா பிரிஞ்சு கிடக்கு சார், ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சு, மூணா பிரிஞ்சு கிடக்கு. சின்னம்மா ஒருத்தரால் ஒருத்தரார் மட்டும்தான் வந்து இதை ஒன்றிணைக்க முடியும். இப்ப தொண்டர்கள் ஒரு சில அதுதான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் எடப்பாடி பக்கமும் ஓபிஎஸ் பக்கமும் இருக்கிறாங்க, அதுலயும் கூட அணியணியா பிரிஞ்சிருக்கிறாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு, எடப்பாடி ஆதரவாளர் ஓபிஎஸ் ஆதரவாளர் இப்படி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது கட்சி சின்ன பண்ணமாய் கிடக்கு. இந்த கட்சியை ஒருங்கிணைச்சுதான் எந்த முடிவு நீ எடுத்தாலும் தேர்தலில் வெற்றி கொள்ள முடியும், எந்த ஒரு யுத்தியிலும் அதை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியும். எடப்பாடியானாலும் ஓபிஎஸ்னாலும் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த வருகின்ற இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பாருங்க, மிகப்பெரிய பிரச்சனை வரப்போதாங்க, மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. இவங்களால ஜீரணிக்க முடியாது, ஒரு முடிவு எட்ட முடியாது. ஒரு ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர் எடுக்கிறதுக்கு 10-15 நாள் முக்கிய தென்னாணுவ ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுக்க முடியல. லாஸ்ட்ல ஓ தென் மாவட்டம் பக்கம் ஒண்ணு நீ வச்சுக்க, நான் இங்க இரு கொடுத்துறேன், சிவி சண்முகத்தை கொடுத்துறேன், அவரோட ஆதரவு வழங்க இப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு முடிவு எடுக்க உங்களால முடியாது, தொண்டர்கள் ஏத்துக்கல. ஒரே விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நீங்க
தொண்டர்கள் ஏத்துத்தானே 60 மேற்பட்ட இடங்கள் ஜெயிச்சு வந்தா நீங்க கேட்கலாம். ரெட்டையலை சின்னத்துக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ் கட்சி ஒன்னு சேரும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துலதான் இரட்டைலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா கட்சி ஒன்னு சேரல. எடப்பாடி பழனிசாமி நன்றி மறந்து போனார். அந்த கொங்கு மண்டல மக்களே வந்து எடப்பாடி பழனிசாமி பாடம் புகட்டினாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல. தெரியுமில்ல உங்களுக்கு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அவர் சார்ந்த கொங்கு மண்டலம் சேலம் எல்லாமே போச்சு. அப்படின்ற போது கட்சிக்கு ஒற்ற தலைமை தேவைப்படுகிறது. அது புரட்சித்தாய் சின்னமா இருந்தா தான் கட்சி நிர்வகிக்க முடியும். ஆகவே இவர்கள் என்னதான் அப்ப பாஜக ஒதுக்குனாலும் சரி, பாமக ஒதுக்குனாலும் சரி, ஆனா கட்சியை தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும், கட்சியை ஒன்று சேர்க்கணும், நிர்வாகிகள் நிம்மதியா செயல்படணும், தொண்டர்கள் செயல்படணும் அப்படின்னா சின்னமா தலைமை ஏத்தாதான். குழப்பமே அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க பாஜகவை விலக்கிட்டா இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, கிறிஸ்டியன்கள் ஓட்டு போட்டுருவாங்க, சிறுபான்மையெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? கட்சிக்கு ஒரு தலைமை தேவைப்படுது சார். பொதுமக்கள் கூட என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் கூட தலைமை சரியா இருக்கா? தலைமை சரியா இருந்தா தமிழகத்தை நல்லா செய்ய முடியும். யார் தலைமை? ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா, இல்ல சிபி சண்முகமா, கேபி முனியசாமியா? யாரு தலைமை? தடியடை தேவைப்படுற தண்டக்காரன் அப்பவே மைக்கு பிடிச்சு பேசிக்கிறேன். அதனால அதிமுகவுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கு. அது அம்மா இருக்கிற போது இருந்துச்சு, சின்னம்மா சிறைக்கு போகாத முன்னாடிக்கும் போது இருந்துச்சு. அந்த நிர்வாகம் எப்படின்னு தெரியுமில்ல, தனக்கு தண்டனை வந்த டயத்துல கூட ஒட்டு மொத்தமா கூவத்தூர்ல அந்த கூவத்தூர் ரெசார்ட்ல அந்த எம்எல்ஏக்களை கொண்டு 122 எம்எல்ஏக்களை கொண்டு போய் வச்சு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அமர வச்சுதான் சிறைக்கு போனாங்க. இப்ப முடியுமா அவனால? இப்ப முடியுமான்ற அந்த ஒற்றுமைப்படுத்த முடியுமா? அந்த நிர்வாகம் இருக்குமா? அதனால அதிமுகவை வழிநடத்த இவரால் முடியாது என்பது தொடர்ச்சியா தெரியுது. தொடர் தோல்வி. போன நாடாளுமன்றத்துல ஆரம்பிச்சது, இவங்களை கூட்டணி வச்சாங்க பாருங்க, போன நாடாளுமன்ற தேர்தல ஆரம்பித்த தோல்வி, இடைத்தேர்தல் தோல்வி, சட்டமன்ற தேர்தல தோல்வி, அதே மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நகர்ப்புற கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலும் தோல்வி. இனி இவங்களால வெற்றி பாதைக்கு போக முடியாத தொண்டர்கள்லாம் மனம் தளர்ந்து போனாங்க. தொண்டர்கள் வந்து கட்சியில தொண்டர்கள் என்ன நினைக்கிறான், நீ மந்திரியா போற பெருசா போயிட்டு வளர்ந்து வளர்ந்து போற, நாங்க வந்து எங்களுக்கு ஒண்ணு வேணாம், ஓட்டு போடுறோம், வேலை பாக்குறோம். தலைமை சரியா இருந்தா தானே நாங்க காலர் தூக்கி நடக்க முடியும். தொண்டர் அந்த நினைப்பு தானே, தலைமை சரியா இருந்தா நாங்க காலர் தூக்கி நான் அதிமுக காரன் அப்படின்னு சொல்ல முடியும். எடப்பாடி டீமா ஓபிஎஸ் டீமா யாரு டீமியா நீன்னு கேக்குறாங்க இப்ப. அதுலயே ரொம்ப இது வந்து ரொம்ப அச்சப்படுறாங்க இவங்களை தலைவரும் சொல்றதுக்கே தொண்டர்கள். ஆகவே கூடிய விரைவில் நல்ல முடிவுகள் வரப்போகிறது. புரட்சித்தாய் சின்னமா அவங்க தலைமையாக்க போறாங்க கட்சிக்கு. பாஜக எங்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்ல, பாமக எங்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்ல. ஒன்று சேர்ந்தாலே போதுமானது, நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்தா போதுமானது, எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னமா அவங்க முடிவு எடுத்து தேர்தல் வியூகம் வகுத்தால் அம்மா எடுத்தது மாதிரி 40-40 எடுப்பாங்க. அது எந்த மாற்றம் இல்ல, இவர்களால் முடியாது. சார், இப்போ இந்த 2 ராஜ்யசபா சீட்டு அதை பத்தி பேசுனீங்க. ஜெயக்குமார் அவர்கள் கூட ஒரு ராஜ்யசபா இடம் கேட்டதாகவும், அவருக்கு வந்து பேச்சுவார்த்தையில் அவருக்கு வேறு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது தற்போதைய பொறுப்பு அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேன் அவர் அந்த இடத்துல அவரை மாத்திட்டு நிரந்தர அவைத்தலைவராக ஜெயக்குமார் அவர்களை முன்னிறுத்தும் நடவடிக்கைகள் வந்து வருகிற செயற்குழு பொதுக்குழுவிலே நடக்கலாம். ஏன்னா சசிகலா அவர்களை, சசிகலா குடும்பத்தார்களை அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை கடந்த 2017 சமயத்துல வெளியிட்டவர் செய்தியாளர்கள் மத்தியில ஜெயக்குமார் தான். அதனை தொடர்ந்து சசிகலாவுக்கு எதிராக வலுவாக பேசிவிடக்கூடியவர் அழுத்தமாக, அப்படிப்பட்டவர் தான் அவைத்தலைவர் என்ற பொறுப்புல இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காய் நகர்த்ததான் செய்திகள் வெளியாகுது. பொதுக்குழுல அப்படியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, பொதுக்குழு முதல்ல கூடி அவங்க ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. இப்ப சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த பொதுக்குழு கூடுறதே மிகப்பெரிய பிரச்சனையாத்தான் கூடும், புரியுதுங்களா? இதுல ஒரு ஜெயக்குமார் அவைத்தலைவரா வேற பொதுக்குழு தீர்மானம் போட்டுருவாங்களே, அகப்பற்றவர். அதுதான் கட்சியிலிருந்து அகற்றப்படக்கூடிய நபர்கள் அவர்கள்லாம், ஜெயக்குமார், கே பி முனியசாமி, இப்ப எம்பி பதவி வாங்கியிருக்காரு சி வி சண்முகம், இவங்கெல்லாம் வந்து கட்சியிலிருந்து அகற்றப்படக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு பொதுக்குழுலாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா அவங்களை ஆக்கிடுவாங்களா சார்? இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் தொண்டர்கள் ஏத்துக்கணும்ல, அப்ப பிரச்சனை தான் அங்க வரும். ஆகவே இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது டெம்பரவரி தான், ஒரு கேரண்டியான முடிவு எடுக்கவே முடியாது. ஒரு டெம்பரவரியான முடிவு தான், தற்காலிக முடிவா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அவங்க பக்கம் சொன்னதுனால அவங்க எதை முடிவு எடுக்கலாம். ஆனா அடிப்படையில தொண்டர்களுக்கு செட் ஆகாது,
அப்ப ஒரு கட்சின்னா வர தேர்தல்களை ஜெயிக்கணும், தேர்தல்களை ஜெயிக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். நீ ஜெயிக்க போறதே கிடையாது, வெற்றி பெற போறதே கிடையாது. ஏன்னா தொண்டர்கள் மனந்திறந்து போயிட்டாங்க, பூரா கட்சி மாதிரி போயிடுவாங்களே. போன பிறகு யாரை வச்சு ஓட்டு கேட்ப, யாரு ஓட்டு போடுவா அப்படின்ற போது இந்த செயற்குழுல என்ன முடிவு, செயற்குழு பிரச்சனையில தான் முடியும், ஆனா என்ன முடிவு எடுத்தாலும் அது நிரந்தரமா இருக்காது. சரி, இறுதியா ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி நம்புகிறபடி சசிகலா அவர்கள் அதிமுகவிற்குள் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றால் தீர்க்கமான பிஜேபி எதிர்ப்பு அரசியலை வந்து தமிழகத்துல அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை போல முன்னெடுப்பாரா சார்? கண்டிப்பா, அதுல எந்த மாற்றம் இல்லை. புரட்சி தாய் சின்னம்மா அவங்க கட்சி பொறுப்பை ஏற்று கட்சியை வழி நடத்தினா எங்களுக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை, யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை. பல முறை பல பிரச்சனைகளை சந்தித்து மறுபடியும் அதிமுகவை வளர்த்து அதை வந்து ஒரு சிறப்பா இந்தியாவில் மூன்றாவது இயக்கமா பேசப்பட வச்ச ஒரு தலைவிதான் எங்களுடைய புரட்சி தாய் சின்னம்மா. அம்மாவுக்கு ஆலோசனை இருந்து அரணா இருந்து இதெல்லாம் செஞ்சாங்க, புரியுங்களா? ஏன்னா தலைவர் இறந்த பிறகும் இதே நிலைதான் இருந்துச்சு. தலைவர் இறந்த பிறகு இதே நிலை, இதே பழுத்த நிர்வாகிகள் பிரச்சனை பண்ணாங்க. அப்ப தேர்தல் வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு மறுபடியும் கட்சியை ஒண்ணு சேர்த்தாங்க. அது மாதிரி சின்னம்மாவுக்கு அனுபவங்கள் இருக்கிறது, புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பிரச்சனை சந்திச்ச அனுபவங்கள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுன்ற விஷயமா உங்களுக்கு தெரியும். ஆகவே சின்னம்மா கட்சி பொறுப்பேற்று நடத்தினாலே போதுமானது. திமுகவுக்கு ஒரு சில நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட திரும்பி வந்துருவாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. சரியான தலைமை இல்லாதனாலதான் அங்க போயிருக்கிறாங்க. அரசியல் வாழ்வு வேணும், இதாலும் இவன் எடப்பாடி ஓபிஎஸ் நம்பி நம்ம பயணிக்க முடியாது. அரசியல் வாழ்வு அழிஞ்சு போயிடும்னு நினைச்சதா திமுகவுக்கு போயிருக்காங்க நிறைய பேர்கள், அவங்களாம் திரும்பி வந்துருவாங்க. மறுபடியும் ஒரு கம்பீரமான ஒரு நிர்வாகம் இருக்கு அப்படின்னு திரும்பி வந்துருவாங்க. சரிங்க சார், உங்களது நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி 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 நன்றி.